வணக்கம். கார்த்திகேயன், பாஜக மாநில இளைஞரணி செயலாளர். இன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டம், திமுகவோட கிராம சபை கூட்டத்தில் ஒரு பெண்ணை தாக்கின வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு இந்த திமுக திருட்டு ஊபிஸ் எல்லாம் என்ன சொல்கிறானுங்க, அது வந்து ஏடிஎம்கேக்கார பொண்ணு, அதனால் நாங்கள்லாம் வந்து அடித்தோம், அதை துரத்தி விட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறானுங்க. அது ஏடிஎம்கேக்கார பொண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த கட்சிக்கார பொண்ணாக வேணாலும் இருக்கட்டும், ஸ்டாலினை பார்த்து ஒரு கேள்வி கேட்குதுன்னா அதுக்கு பதில் சொல்ல திராணி இருந்தால் பதில் சொல்லிட்டு போங்க. அதை விட்டுக்கிட்டு கையை நீட்டிடுவீங்களா? அந்த அம்மா வந்து என்ன கருப்பு கொடியாக காமிச்சாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு கருப்பு கொடி காமிச்சாங்களா, இல்லை ஒரு பத்து பேர்த்த கூட்டு வந்து கருப்பு கொடி காமிச்சு அவமானப்படுத்துறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அந்த அம்மா கேள்வி கேட்குது, அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாமல் சரி ரைட்டு, அதுக்கப்புறம் நீ போலீஸை கூப்பிட்டு போலீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்கணும். சரி, போலீஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற போது பொம்பளை ஒரு லேடிஸ்ட்டை போய் அவ்வளோ ஆண்மையாக காட்டுறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஈவிரக்கமே சுத்தமாக கிடையாது. பத்து வருஷம் ஆட்சி இல்லாமல் அதாவது கொல வெறியில் இருக்கிறீங்க நீங்கள்லாம். ஆனால் உண்மையாலும் சொல்கிறேன், பொதுமக்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. திமுக காரணங்க கொல வெறியில் இருக்கானுங்க, எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் ஆட்சிக்கு வந்துடணும்னு. நீ ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு ஈவிரக்கமற்ற செயல். உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. அதாவது இந்த நடந்த சம்பவத்துக்கு முட்டு கொடுத்து போடுற பற்றி அதை திருட்டு ஊப்பி உணங்கினாங்கன்னு உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி உங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க போய் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அவங்கள இப்படி தாக்கியிருந்தா நீ வந்து இப்படி தான் பதில் பேசிட்டு இருப்பீங்களாடா, இப்படி தான் முட்டு கொடுப்பீங்களா? அதாவது பியூட்டி பார்லரில் போய் அடிச்சிங்க, அடித்த அன்றைக்கி என்ன சொன்னானுங்க, அது வந்து தொண்டர் போய் அடித்ததுக்கு தலைவர் என்ன பண்ணுவார்னு கேட்டானுங்க. ஏன்னா இன்னைக்கு தலைவர் உங்கள் தலைவர் கண்ணு முன்னாடியே அடிக்கிறீங்க. என்ன அதாவது ஒரு லேடிஸ் லேடிஸை வந்து ஒன்றும் மரியாதை கொடுத்து எப்படி நீ போமா அப்படின்னு இழுத்துட்டு போய் கூட்டிருந்த போலீஸ் தான் இழுத்துட்டு போகிறாங்க. போலீஸ் இழுத்துட்டு போகிற போது அங்கே போய் என்ன உன் வீரத்தை காட்டுற, அப்படிதான் வீரத்தை காட்டிங்களா? இதில் வேற அறிக்கை விடுறாரு ஸ்டாலின். அங்கே இதில் சொல்கிறார், நாங்கள்லாம் வந்து மாறினோம்னா நான் தாங்காதான். அதுதான் ஊருக்கே தெரிஞ்சதாச்சு, ரவுடி கட்சி தானடா திமுக. அதை நீ சொல்லி ஸ்டாலின் சொல்லி வேற எங்களுக்கு தெரியணுமா, வாக்குமூலம் வேற கொடுக்கணுமா, அதான் தெரியுமே திருட்டு திமுக ரவுடி திமுகன்னு. சரி ரைட், என்னவோ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் இவனுக்கு இருக்கிற வரைக்கும் பத்திரமாக வச்சுக்கோங்க. யாராவது இந்த மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு, ஏன்னா இப்போ 100 ரூபா கொடுத்து அந்த கிராம சபை கூட்டத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கிறானுங்க, அங்கே போய் எனக்கு காஸ்டர்லன்னு யாராவது லேடிஸ் கேட்டு அதை பிடிச்சி அடித்தாலும் அடிப்பாங்க. ஏன்னா இவனுக்குலாம் ஈவிரக்கம் யார் என்னன்னு கிடையாது. அதனால் அனைவரும் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. இந்த திமுக முட்டு கொடுக்குற நண்பர்கள் தயவு பண்ணி, ஒரு பெண்ணை அடிச்சிருக்காங்க அதுக்கு வருத்தமாவது தெரியுங்க, அதை விட்டுப்புட்டு இப்படி வன்மத்தை காமிச்சிங்கன்னா கிடைக்கிற 10 ஓட்டு 20 ஓட்டு கூட கிடைக்காதான் அவங்களுக்கு.